உண்மையில் இந்த மாதிரி ஒரு சாங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி பல நாள் ஆச்சு. நான் இந்த சாங் கேட்டாலும் இதில் ஒரு வீடியோ போடணுன்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ போட்டுட்டேன். இதே எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பியாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த சாங்கில் நிறைய மோட்டிவேஷ்னல் தீம்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு, சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சாங்கை வச்சுட்டு ஒரு ஒரு லிரிக்ஸாக எடுத்துகிட்டு என்னென்ன மாதிரி யூபிஎஸ்சி ஸ்டைலில் நம்ம எப்படி அதை நம்ம எப்படி ஒரு ஆஸ்பிரண்ட்டாக எப்படி ரெடி ஆகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சாங்கை பேஸ் பண்ணி நான் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். பாருங்கள், உள்ள கேளுங்க, நிறைய உங்களுக்கு டேக்அவேஸ் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு மாஸ் சக்ஸஸ், மேசிவ் சக்ஸஸ், மாஸாக நீங்கள் யூபிஎஸ்சியில் நல்லபடியாக நல்ல ரேங்க் எடுக்கலாம். ரைட், ஃபைன். இப்போ என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், இருக்கு வேற என்ன வேணும், சந்தோஷமா இருப்பேன். இது இந்த லிரிக்ஸ் பாருங்க. நான் ஜெனரலா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்னன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல நாங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ், நாங்க கொடுக்குற கைடன்ஸ், நாங்க சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மற்ற இடத்துல, இல்லை டெல்லியில் இங்கே அங்கே அந்த புக் இந்த புக் இதெல்லாம் டைவர்ட்டே ஆகாதீங்க. நாங்கள் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. நாங்கள் சொல்கிறத மட்டும் பண்ணிங்க, வெளியில் என்ன வேணால் சொல்லட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், அதை பற்றி கவலையே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட், அடுத்து எனக்கு ராஜாவானா வாழ்கிறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். இது என்ன மீனிங் அப்படின்னா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட் தான் அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி அதை வெளியில் கொண்டு வரணும், அது மேலே நம்பிக்கை வைக்கணும். ரைட், மற்ற எதையும் நம்ப வேண்டாம். உங்களை மட்டும் நம்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை வெளியில் கொண்டு வாங்க. கம்பேர் பண்ணி படிக்காதீங்க. இவன் அந்த புக்கு படிக்கிறான், அவன் அந்த புக்கு படிக்கிறான், அவன் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், அவன் அந்த டெல்லியில் படிக்கிறான், இங்கே படிக்கிறான், அது படிக்கிறான், இந்த வீடியோ பார்த்தான், அந்த வீடியோ பார்த்தான், இதெல்லாம் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட், கான்செப்டுவல் கிளாரிட்டி வச்சுக்கோ, ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. உனக்கு நீ தான் ராஜா. ரைட், நீ உன்னோட இண்டிவிஜுவல் ஸ்டைலை வெளியில் பண்ணுவான். உன்னை யாருக்குள்ளையும் கம்பேர் பண்ணிக்காத, கான்ஃபிடென்ஸை எப்போவுமே லூஸ் பண்ணாத. ரைட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலு பேர் மதிக்கும்படி இருக்கணும், நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ அதுபடி கேட்கணும், அவனுக்காக இப்படி நடந்தோம், அவனுக்காக இப்படி அப்படின்னு இருக்குல்ல. இந்த லிரிக்ஸை நான் வேறு மாதிரி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஸ்டைலில் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஆஸ்பிரன்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா,
நிறைய டெலகிராம் குரூப்பில் இருக்காங்க, நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, நிறைய யூபிஎஸ்சி குரூப்ஸ் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் வருது, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வருது, நிறைய டாப்பர் ஆன்சர் ஷீட்டுன்ற பேரில் நிறைய ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் வருது. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டாப்பர் ஆன்சர் ஷீட்டை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை அந்த பிடிஎஃப் இருக்குது, இந்த ஆன்சர் மாதிரியே நான் ஒரு ஆன்சர் எழுதணும், எனக்கு அது மாதிரி ஒரு ஆன்சர் எழுதினா தான் பெஸ்ட்டு, அந்த மாதிரி ஆன்சர் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட இண்டிவிஜுவலிட்டியை விட்டுறாங்க. ஏன் அவன் எழுதுன ஆன்சர்ப்பா, விட்டுரு, உனக்கு புக் இருக்கு, கான்செப்ட் தெரியும், நீ எழுது, உன்னோட ஆன்சர் எழுது, கொஸ்டின் இருக்கு, கொஸ்டினோட டிமாண்டை புரிஞ்சுக்கோ, நீ ஏன் எழுத பழகு, நீ ஏன் இந்த பிடிஎஃப்ல இந்த வெப்சைட்ல கொடுத்தது இந்த டாப்பர் ஆன்சர் ஷீட்டு இல்லை இந்த இன்ஸ்டிடியூட் கொடுத்த டாப்பர் ஆன்சர் ஷீட்டு அதே மாதிரியே நான் ஒரு ஆன்சர் எழுதணும். சில நேரம் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் நான் அந்த டாப்பர் ஆன்சர் மாதிரியே எல்லா ஆன்சரும் எழுதி வச்சிருக்கேன் சார் பாருங்க சார் அப்படிம்பாங்க. நான் ஐ டோன்ட் லைக் தட், எனக்கு அது அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக யூபிஎஸ்சி உங்ககிட்ட இருந்து வெளியில் எடுக்க நினைக்கிறதே உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி தான். ஸோ ரெஃபரன்ஸே தேவையே இல்லை உங்களுக்கு. ரெஃபரன்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக மெட்டீரியல், சிலபஸ், கண்டென்ட், அதுதான் தேவை. பட் வென் இட் கம்ஸ் டு ஆர்டிகுலேஷன், வென் இட் கம்ஸ் டு எக்ஸ்ப்ரெஷன், நீ தான் ராஜா, நீ தான் கிங்கு, நீ தான் உன்னோட இண்டிவிஜுவல் ஸ்டைலை வச்சு தான் நம்பி தான் போனோம். எந்த டாப்பர் ஆன்சர் ஷீட்டும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதுதான் இந்த லைன். என்னென்னா, அவன் ஆன்சர் ஷீட் மாதிரி பார்த்து அவனை மாதிரி அவன் சொன்னான் இவன் சொன்னான் இப்படி மாத்திரம் அப்படி மாத்திரம் இந்த பேராகிராஃப் இப்படி எழுதுறா, நீ உன்னோட இண்டிவிஜுவல் ஸ்டைலை மட்டும் நம்பிப்போ. இந்த நாலு பேர் நாலு ஆன்சர் ஷீட்டு டாப்பரு டாப் டென் மார்க் லைக் ரேங்க் எடுத்தவங்க ஆன்சர் ஷீட்டு இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் தேவையில்லை. நோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், யூ ஆர் தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ நாங்கள் கொடுக்குறத இன்ஸ்டிடியூட்லேயுமே நானே சொல்ல, நாங்கள் கொடுக்குறதெல்லாம் இன்புட்ஸ் கைடன்ஸ், பட் நீ உன்னோட ஸ்கில் டெவலப் பண்ண, உன்னோட இண்டிவிஜுவலிட்டியை டெவலப் பண்ண அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். லைஃப்லையுமே நமக்கு இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நான் திருப்பி அந்த லைன் ரிப்பீட் பண்ணுறேன். கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நாலு பேர் ஆன்சர் ஷீட்டை பார்த்து நம்ம ஆன்சர் எழுத பழகக்கூடாது. நானே இன்ட்ரூவில் என்ன சொன்னா, நானே ஆன்சர் கொடுத்தா கூட சொன்னேன், என் ஆன்சர் பெஸ்ட்டு ஃபைனல் வச்சுக்காத, நீ இதோட பெஸ்ட்டாக நீ இதோட சூப்பராக ஒரு ஆன்சர் எழுதுனா சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணேன். அந்த ஆன்சர் ஷீட்டை பார்த்து இப்படி எழுதுகிறேன், இந்த ஆன்சர் ஷீட்டை பார்த்து இப்படி எழுதுகிறேன், நான் யாரும் நேம் சொல்ல விரும்பலை, டாப்பர் சேர்த்துக்கலாம், இந்த டாப்பர் ஆன்சர் ஷீட்டை பார்த்து இப்படி எழுதுகிறேன், இந்த டாப்பர் ஆன்சர் ஷீட்டை நோவே. அது இன்னும் பியூட்டிஃபுல் என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய டாப்பர் ஆன்சர் ஷீட்ஸ்லாம் பார்க்குறீங்க, அவங்க ரேங்க் உங்களுக்கு வராது, அவங்க மார்க் உங்களுக்கு வராது, நாளைக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்க வரமாட்டாங்க. என்ன வெரைட்டி ஆஃப் குவஸ்டின்ஸ் கேட்டாலும் யூபிஎஸ்சியில் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் ஆன்சர் எழுதணும், நம்ம ஒரு ரெஃபரன்ஸை வச்சு ரெடிமேடாக உள்ளே போனால் வேஸ்ட்டு. ஸோ ஹியர் யூ நீட் டு கன்வின்ஸ் யுவர் செல்ஃப், நீ ஒன்று நீயே கன்வின்ஸ் பண்ணிக்கணும், நீ ஒன்று நீயே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தவங்க ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நோ வே. இது நிறைய டைமென்ஷன், வேறு ஆன்சர் ரைட்டிங்காக சொல்ல ஈவன் ப்ரிப்பரேஷன் வைஸுமே சொல்கிறேன், கம்பேரிசன் வச்சுக்காதீங்க, நீங்கள் தான் கிங்கு, நீங்கள் தான் ராஜா, ரைட்? நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா, நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா, நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா. நீங்கள் என்ன கொஸ்டின் வந்தாலும் எக்ஸாம் ஹாலில் யூ ஷுட் ரூல் த கொஸ்டின் பேப்பர், என்ன கொடுத்தாலும் என்ன கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ரைட்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க இந்த லிரிக் ரொம்ப நல்லாயிருக்கு.
நம்பி ஒரு கால வைப்பேன், இன்பம் அது நூறு வரும், எது வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா வாழ ஒரு தெம்பு வரும். நம்பி ஒரு கால வைப்பேன், சாரி, நம்பி ஒரு கால வைப்பேன், இன்பம் அது நூறு வரும், எது வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா வாழ ஒரு தெம்பு தரும். நான் இதை தான் சொல்கிறேன். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அவங்க இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வரும்போதே ஃபஸ்ட் என்ன சொன்னார், நீ என்னையும் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸையும் நம்புனேனா நாங்கள் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ண போதும், ஒன்றை ஓவர்லோட் பண்ணாத, நீயா உன்னோட கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிக்காத, ரைட், நீ நாங்கள் சொல்கிறத மட்டுமே நம்பி படி, அதை மட்டுமே பண்ண. நான் இதை போன வருஷம் இல்லை எவ்ரி இயர் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்லேயும் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்லையும் சொல்லிட்டுருக்கேன், நான் சொல்கிற மாதிரி பண்ணு, சொல்கிற மாதிரி பண்ணு, டெஸ்ட் பேப்பரை ஒழுங்காக ஒர்க் பண்ணு, நீ பாஸ் பண்ணிடுவேன்வேன். ஆனால் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்பி ஒரு கால வைப்பேன், இன்பம் அது நூறு வரும், நாங்கள் சொல்கிறத மட்டும் நம்பி கரெக்டாக பண்ணுங்கள் போதும். அடுத்தது பாருங்கள், எது வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டால் வாழ ஒரு தெம்பு தரும். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் அந்த யூபிஎஸ்சி அண்ட் எருமசானின்னு ஒரு வீடியோ போனேன், அதுலேயுமே தான் என்னென்னா கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா, என்ன மாதிரி கான்செப்டாக இருந்தாலும் கரெக்டாக ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிளாக புரிஞ்சுக்கிட்டா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் டஃபாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் நம்ம நல்லபடியாக கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ரைட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல லிரிக்ஸ். எது ஏன் தகுதி, யார் வந்து சொல்லணும், என்கிட்ட தான் கேட்கணும். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க என்கிட்ட வரும்போது ஃபஸ்ட்டில் இனிஷியலாக பிகினிங் சார் நான் பாஸ் பண்ணிடுவேனா, என்னால் முடியுமா, நான் காலேஜில் லோ மார்க் எடுத்திருக்கேன், ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ், நிறைய ஃபெயில் இருக்குது, அரியர்ஸ் இருக்குன்னெலாம் கேட்பாங்க. நீ தான், நீ தான், நீ யார், உன் தகுதி என்னன்றதை நீ தான் முடிவு செய்யணும், நீ தான் முடிவு செய்யணும். இது நல்லா ரொம்ப நல்ல லிரிக்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. நீங்களும் திருப்பி ரிப்பீட்டடாக கேளுங்க, ஒரு ஒரு லைனுக்குமே நல்ல மீனிங் இருக்குது, பயங்கர ஒரு மோட்டிவேஷனலான ஒரு சாங். ஐ ரியலி லவ்ட் இட். உண்மையில் இந்த மாதிரி ஒரு சாங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி பல நாள் ஆச்சு. நான் இந்த சாங் கேட்டேன்னு இதில் ஒரு வீடியோ போடணுன்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ போட்டுட்டேன், இதே எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பியாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா இருக்கு, அட அவனு இங்கே நான் தானே. ஸோ என்ன தூக்கடிக்க நான் மட்டும்தான், இது ஓவர் கான்ஃபிடென்ஸாக கூட தெரியலாம், பட் ஸ்டில் அதில் நிறைய இருக்குங்க. லைக் யூ ஜஸ்ட் திங்க், சி, நீங்கள் தான் உங்களுக்கு செல்ஃப் பூஸ்ட் பண்ணிக்கணும், நீங்கள் தான் உங்களை செல்ஃப் எனர்ஜைஸ் பண்ணிக்கணும், நீங்கள் தான் எல்லாமே, ரைட். ஸோ இந்த சாங் நான் அப்படியே கண்டினியூ பண்ணி முடிக்கிறேன், பட் டெஃபினட்டாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி தரக்கூடிய லிரிக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பி ரைட், பி பாசிட்டிவ், பி ஆப்டமிஸ்டிக், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப், அதே சமயத்தில் டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணாங்க, உங்களை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் பி சிம்பிள், ஃபீல் சிம்பிள், ஃபீல் கான்ஃபிடென்ட், ஃபீல் எனர்ஜெட்டிக், ரைட். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.